சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பன்றிகளால் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. அதனால் அதனை நடவடிக்கை எடுக்க கூறி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு மாவட்ட செயலாளர் லெனின் தலைமையில் 50 மேற்பட்டோர் கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநகர பகுதி முழுவதும் சாலைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெயர்க்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் மாநகராட்சி பகுதிகளில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகள் மந்தமாக நடப்பதால் அதை விரைவுபடுத்தி சாலைகளில் செப்பனிட்டு பொதுமக்களுக்கு உதவ வேண்டும். மேலும் சாலைகளை திரியும் மாடுகள் பன்றிகள் தெருநாய்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக அதிகாரிகள் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அவர்கள் மாடு நாய் ஆகியவற்றை கொண்டு வந்து நூதன போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த மேயர் அன்பழகன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மனு கொடுத்துவிட்டு செல்லுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிவிட்டு கடந்து சென்றார். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் மேயரிடம் மனு அளித்து சென்றனர். இன்னொரு பக்கத்தில் சரிவர காவேரி குடிநீர் சரிவர கிடைக்காத பகுதிகள் இன்னைக்கு ஏராளமாக இருக்குது. அதே போல் இன்னைக்கு தெருநாய்கள் பன்றிகள் மாடுகள் இப்படி நிறையா பெருகி இன்றைக்கு சாலைகள் அங்கங்கே போய் மக்கள் விபத்துக்குள்ளாவதும் வெறுநாய் கடிக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை என்பதும் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மாநகராட்சியுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இன்றைக்கு ஒரு நூதனமான போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அறிவிச்சிருந்தோம்.